ஆகிருதி பர்யந்த இத்திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருபியோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. அனந்தசூரிசூனவேந்தமானவைபவாத்திகந்தவாதிகம்சைத்திரகாழமேகதேயிகாத்புனப்புனமஸ்துயாஸ்து வெங்கடேசசூரயே. தினத்தில் 94வது ஸ்லோகம் 95வது ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இந்த 94வது ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தத்தை உணவு உபன்யாசத்திலையும் சொல்லியிருக்கோம், இப்போ விஸ்தாரமாக சொல்கிறோம். இதில் ஒரு விஷயம், ஏற்கனவே போன ஸ்லோகத்தில் சொல்றக தினே விபோ சமய தண்டதரத்துலாம் என்பதாக, நீதான் என்ன எம்பெருமானிடத்திலேருந்து ரட்சிக்கணும். எம்பெருமானுடைய விளையாட்டு தண்டதரத்துவம், அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கறதுன்றது பெருமாளுடைய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு நீ போக்கடிக்கணும் என்பதா. அப்போ ஒரு விஷயம் நாம பார்க்கணும், தெரிஞ்சு தப்பு பண்றது தெரியாத தப்பு பண்றது ரெண்டு விஷயத்தையும். தப்புன்னு தெரிஞ்சு பண்ணமானா அது ரொம்ப ரொம்ப சத்தம், தெரியாத பண்ணமானாக்கா அது பரவாயில்ல அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். நான் தெரிஞ்சே தப்பு பண்ணுறவனாக இருந்துட்டுருக்கேன், என் விஷயத்தில் எம்பெருமானுடைய லீலையை விளையாட்டை போக்கடிக்கணும்னு பிரார்த்தித்தார். ராவணன் பெரிய ரொம்பனா வாசித்தவன், நிறைய சாஸ்திரெலாம் வாசித்தவன், அப்படி வாசித்தவனாக இருந்து என்ன அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிருந்தவன், அவன் பெரிய வியாக்கரணத்தில் பெரிய ராவண பைட்டுன்னு சொல்லி சொல்றது, ராவணன் குமார் ராவணன் இதெல்லாம் வியாக்கரணத்தில் பெரிய நிபுணாளாக இருந்திருக்கா. அவ்வளவு வாஸ்தவம் இப்படிப்பட்ட தெரிஞ்சே தப்பு காரியம் பண்றதுன்றத பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ராவணனுக்கு சிக்ஷா அதிகமாக தான் இருக்கணும் மீதி பேரை காட்டலாம். அந்த மாதிரி ராவணனுடைய ஸ்தானத்தில் இருந்துட்டு நான் தெரிஞ்சுட்டு சிக்ஷை தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா எனக்கு சிக்ஷை அதிகமாக தானே இருக்கும், அந்த சிக்ஷையை இல்லாதபடி பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ணார் போன ஸ்லோகத்தில். இப்போ தயாதேவி கேட்குறா, மீதி பேர் தெரியாதவாளுக்கு உபதேசம் பண்ணுறதெல்லாம் அர்த்தம் இருந்துட்டுருக்கு, நீர் என்னமோ தெரிஞ்சவராக இருந்துட்டுருக்கு, சரணாகதி எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டு பெருமானிடத்தில் சரணாகதி பண்ண பிற்பாடு அப்புறம் நடந்த உத்தராகங்கள், அதாவது நாம் தெரியாத பண்ணுற பாப்பம் நம்மளை சேரப்போறதில்லை, தெரிஞ்சு பண்ண பாப்பங்கள்லையும் நம்ம பொண்ணத்துலாம் நாமெல்லாம் பாப்பம் பண்ணியிருக்கோம்னு பெருமாளிடத்தில் மறுபடியும் பூராக பிராயஸ்தித்தம் பண்ணி பிராயசித்தம் பண்ணி அதையும் போக்கடிச்சுண்டாகி போச்சு. அப்புறமாவது சரியாக இருந்துருக்கணுமா, அப்புறமாவது சரியாக இருக்கணும் இல்லையோ, அப்படியும் இல்லாத வெறுமையான எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லின்னு இருக்கிறது. ஆனா சொல்லச்சு நான் தப்பு பண்றேன், இதை பண்ண தப்பு பண்றேன்னு சொல்ல வேண்டியது சரி, ஆனா செய்யறது இந்த தப்பு காரியத்துல பண்ணாமல் இருக்கிறதுன்றது இருக்கிறது இல்லை. இப்படி பண்ணிருந்தாக்க எப்படி உன் விஷயத்துல ஒரு பிரீத்தி ஏற்படும் பெருமாளுக்கு, உன்னுடைய பாப்பங்களை எப்படி அவர் போக்கடிச்சார், இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீ பண்ற காரியங்கள் இந்த மாதிரி இருந்துருக்கேன்னு சொல்ற மாதிரி. அம்மா இருக்கா குழந்தைய பார்த்து சொல்றா, இவ்வாறு இந்த காரியெல்லாம் பண்ணா அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றா. சரிமா நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அப்பா வரச்சே சொல்ற, இவ்வாறு அம்மா சொல்றா பையன்கிட்ட சொல்லிட்டேன் காரியெல்லாம் பண்ணாக்கா பிடிக்காதுன்னு சொல்ல, அப்பாவுக்கு பிடிக்காது இந்த காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னான் பையன், இனிமே அந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணலன்னு சொல்லிட்டான். சரி அப்ப போனா போயிட்டு போறது, அந்த பையனை க்ஷமிச்சுடுறேன் மன்னிச்சுடுறேன், அடுத்த வாட்டி பண்ணாக்கா அவனுக்கு தண்டனை தான், இது பெருமாளுடைய வார்த்தை. அந்த மாதிரி சொல்லிருக்கச்சு மறுபடியும் பண்றான் அதே தப்பு காரியத்தை, எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த தப்பு காரியத்தையே பண்றான். அந்த அம்மா வந்து பையன் வரான், பையன் வரைச்ச தப்பு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான்.
அம்மா கேட்குறா, ஏன்டா நீ இப்படி பண்ற, நான் தான் இந்த மாதிரி பண்ணா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லச்சு மறுபடியும் மறுபடியும் அந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டு வைக்கிற, நீ ஒன்ன எப்படி மறுபடியும் போய் அந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒன்ன அப்பாவோட மறுபடியும் சிபாரிசு சொல்லி உன்னை வந்து உனக்கு ஒரு அப்பாவுக்கு கோபம் வராதபடி நான் எப்படி நான் பாத்துக்க முடியும்? இது அம்மாவனுடைய கேள்வி. அந்த ஸ்தானத்துல தான் இப்ப நடக்கிறது. இந்த ஸ்லோகத்துல சொல்றார், மாசாஹசோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா பஷ்யத் சுதேஷு விததாம்யதி சாஹசானி பத்மாசஹாய கருணே நருணத்சிதந்தம் கோரங்குலிங்க சகுனேரிவ சேஷ்டிதம். உண்மை, நீ என்ன சொல்றது, நானே சொல்லிட்டு இருக்கேன். இந்த தப்பு காரியம் பண்ணனாக்க எங்க அப்பா ஆத்துள்ளே விடமாட்டா, ஆகையால நான் இந்த தப்பு காரியம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நான் எனக்கு மாத்திரம் சொல்ல, என்னோட இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்லச்சே வேணா இப்படி சொல்றேனே தவிர, மீதி பேருக்கெல்லாம் நான் உபதேசம் பண்ணச்சே நான் இப்படி செய்யறேனே தவிர, நான் எனக்கு மறுபடியும் அந்த எண்ணம் வந்து அந்த தப்பு காரியத்துல பண்றதுலயே போறது. இது ரொம்ப அபாயமான காரியமும், இந்த அபாயமான செயல்ல யாருமே ஈடுபடக்கூடாது, எல்லாரும் தூரம் வாங்கோ அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாரும் அவள்லாம் பார்த்துட்டே இருக்கச்சே நான் கிளம்புறேன். அவள்கிட்ட யாருண்டெல்லாம் இந்த காரியம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னனும் அவள்கிட்டத்திலேயே நான் சொல்றேன். நான் அவ பார்த்துட்டே இருக்கச்சே நான் இந்த காரியத்தை பண்றேன். இது பரோபதேச பாண்டித்யம் என்பதாக சொல்றது. இது பெரிய படிச்சவாள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா, அவள்லாம் ஊர்ல இருக்கவளுக்கு உபதேசம் பண்றதுக்கு தான் இந்த பாண்டித்யமே தவிர, தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு வரைச்சு தன்னுடைய செயல்முறைக்கு வரைச்சு அந்த பாண்டித்யத்தை காண்டுக்க முடியாது. ஆறா சந்தியாம உபாசித்தான்னு சொல்லிருக்கு, பிரிவாள்லாம் சொல்லுவான், எல்லாரும் வந்து குழந்தைகளுக்கு உபநயனான உடனே சொல்றது, வா பசங்களா என்னடா பண்ண போறாங்க பாரு, ஏதோ இத்தனை பேரை கூப்பிட்டு உபநயனம் பண்ணி வச்சுட்டோம், இவாளுக்கெல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குது, நாம கிஃப்ட் கொடுக்கறது, அவா கிஃப்ட் வாங்குறது, இப்படி இத்தனை பேருக்கு சாதம் போடுறது, இது பண்றது, கும்பல்லாம் கூட்டுறது, இது உபநயனம் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் பெரிய சந்தோஷமா அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, உபநயனம் பண்ணி போச்சு. இத்தனை நாள்ல இருந்து அப்பவே பெரிய டென்ஷன் நமக்கு வரும், இந்த உபநயனம் முடிஞ்ச உடனே மாத்தியானிகம் பண்ணி வைக்கணும், என்ன பிராத்தகாலம் ஆயிடுச்சோ ஆகையில பிராத்த சந்தியைக்கு அப்ப சமயம் இல்லாததுனால மாத்தியானிகம் தான் முதல் முதல்ல ஆரம்பம் நமக்கு சந்தியாவந்தனத்துல. அதுக்கப்புறமா வரிசையா எல்லா சந்தியாவந்தனமும் வரப்போறது, சாயம் சந்தியா பிராத்த சந்தியான்னு மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கும். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற, எல்லாம் பண்ற, அந்த சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டா. அப்போ மாத்தியானிகம் பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடணும். வாத்தியாரும் பட்டு போயிடுவே, இவன் என்ன பண்ணுவா, யாரானா ஒத்துறாரு எதனா சொல்லுவாளா என்னன்னு. உபநயனம் பண்ணி வைக்கிறது, இத்தனை பேர் சாதம் போட்டு வைக்கிறதோ இது பண்றதோ இந்த கும்பலை கூட்டுறதோ இந்த பரிசு பொருள்கள் வாங்குறதோ இதுக்காக இல்லை. இவனுக்கு சந்தியாவந்தனத்துக்கு ஒரு யோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து சந்தியாவந்தனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணுவதற்கு ஒரு யோக்கியத்தையை உண்டு பண்ணுவதற்காக தான் உபநயனம் சொல்றது. இப்போ இந்த அப்பாவா இருக்கிறவா வாத்தியாரா இருக்கிறவா போச்சே சொல்லிட்டு போயிடுவா, வருவா இனிமே சந்தியாவந்தனத்தை விடாது பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த சந்தியாவந்தனத்தை பண்றதுக்கு பகைச்சு யார் பண்ணி வைக்கிறதுன்னு ஆளே கூப்பிட்டா, அது கஷ்டப்பட்டு அன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணி அந்த படம் கொஞ்ச நாள் அந்த சந்தியாவந்தனம் நூற்று வார வரைக்கும் படுற சிரமம் இருக்கு, கொஞ்சம் நஞ்சோன்னு சொல்ல முடியாது. அது மொத்தம் பண்ணச்சு நாம என்ன பண்ணோம், இந்த உபநயனம் பண்ணிருக்கிறது இந்த சந்தியாவந்தனம் பண்றதுக்கு தான் அப்படின்ற ஒரு பக்தியோட ஸ்ரத்தையோட நாம அந்த காரியத்தை பண்ணணும். அப்படி பண்ணலைன்னாக்க உபநயனம் பண்ணதே வீணா போயிடும். இது முக்கியமான விஷயம். இதுதான் பெரியவா எல்லாரும் கேட்பா, சின்ன பசங்களா போய் பெரியவா லௌகிக்குமா போய் பெரியவாள் என்ன சமைச்சாக்க நீ சந்தியாவந்தனம் பண்ணுவியா அப்படின்னு கேட்க வேண்டிய, ஆஹா பண்றேன் மந்திரம் சொல்லு பார்ப்போம், சந்தியாவந்தனம் பண்ற மந்திரம் சொல்லு பார்ப்போம், இப்படி எல்லாம் பிரவாகர சுவாமி எழுந்திரில் இருக்குச்சு, யார் போனாலும் நீ சந்தியாவந்தனம் பண்ணுவியா லௌகிக்காளா போனாக்கா, அது பிராமணிக்கமா சில பேர் நான் ஒரு வேலை பண்றேன் இன்னொரு வேலை பண்றதில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவா, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது,
மூணு வேளையும் பண்றேன்னு சொன்னேனாக்க உனக்கு சமாசீனம் பண்றேன் பரநியாசம் பண்றேன்னு சாய்க்கிற வழக்கம். அந்த மாதிரி இது பண்ணா அதாவது பண்ண வேண்டியது அவசியம், பண்ணலைன்னா பெரிய பாபம் வந்துடும், அந்த பாபத்துக்காக பண்ணணும்னு சொல்றோம். சரி, இது லௌகிக்காலா இருக்கவாளை பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணுவியான்னு கேட்கிறா. என்ன அவ பண்ண மாட்டாளோ என்னமோ, பண்ணாது போயிடுவாளோ என்ற சந்தேகத்துல என்ன குடும்பத்துல என்ன கம்பீரமா வந்திருக்காரு. 12 தினமும் நிட்டு வந்திருக்காரு. அவரை பார்த்து யாரானா கேட்பாளா, நீ சந்தியாவந்தனம் பண்றா நேர் அப்படின்னு யாரானா கேட்பாளா? கேட்க மாட்டா. ஏன்னா அவர் பேசிக்கா இருக்குன்னு இருக்கு, இதை பண்ணாதே அவர் இருக்க போறார் அப்படின்றதுனால வாய்மூண்டு இருப்பு. அதுலயும் ஒருத்தர் பண்ணாத இருந்தா எப்படியோ அப்படிதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது உலகத்தார் எல்லாருக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு உபதேசம் பண்ணிட்டு தான் சந்தியாவந்தனம் பண்ணாத ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு எப்படி, அதுவும் மீதி பேர்லாம் பார்த்துட்டே இருக்கச்சேயே துணிச்சலா தான் சந்தியாவந்தனம் பண்ணாதே காரியம் பண்ணான்னாக்கா அவன் விஷயத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயமாக இப்ப கேக்குற. தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணினா இதெல்லாம் தப்பு, இந்த பண்ற காரியம் எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு அந்த தப்பையே மீண்டும் மீண்டும் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அப்ப பெருமாள் நம்மள எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? அது சொல்லச்சே மாத்திரம் உலகத்தாருக்கு மாத்திரம் சொல்லி விடுறது, நமக்கு வரைச்சே அந்த அனுஷ்டானம் பண்ணாத இருந்துருக்கிறது. இப்படி பண்ணாக்க எப்படி பிரயோஜனம் வரும்? இதை கேட்கறதுக்காக வந்த வார்த்தை இந்த ஸ்லோகம். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில 5வது பத்தில் முதல் ஸ்லோக பாசுரம், ஆச்சரியமான பாசுரம், அதை சாதிக்கிறார். கையாகார சக்கரத்தின் கருவாணிக்கமே என்று பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய்க்கின்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோவினி போனாலே. கையாகார சக்கரத்தின் கருவாணிக்கமே என்றென்று சுவாமி ரொம்ப நிறைய வாசித்தவ, எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்டவ. அவருக்கு அவருடைய உபன்யாசங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அப்படியே பார்க்குறவாள்லாம் அப்படியே யாரெல்லாம் அந்த உபன்யாசத்தை கேட்குறாளோ அப்படியே அவள் மொத்த பேரையும் ஈர்க்கும்படியாக இருந்துட்டு இருக்கும். அவள் எல்லாரும் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு போயிடுவா. அப்படிப்பட்ட உபன்யாசம் அந்த உபன்யாசத்தில் சுவாமி சாய்க்கிறார். கையாகார சக்கரத்து என் கருவாணிக்கமே என்றென்று கையாறு சக்கரத்து என்ன கையில சக்கரத்தை ஏந்திருக்கேன். நேர் பெருமை இருந்தாலே உமக்கு திருட்டி பட்டுடுமோன்னு ஆரத்தை எடுத்து உமக்கு கொண்டாட வேண்டியவராக இருந்துட்டு இருக்க கையில திருவாழ்வான்னு வேற சமர்ப்பிச்சுட்டு இருந்தேன்னாக்கா இவருக்கு என்னமா தான் சேவை சாய்க்கிறேன் தெரியுமா அப்படின்னு பார்க்கணும். அமுதன் சன்னதியில பார்த்தோம்னாக்கா அந்த அமுதனுடைய திருவாழி திருச்செங்குகள் கொஞ்சம் சாஞ்சி காதுகிட்ட இருக்க மாதிரி இருக்கும், மீதி இடத்துல கொஞ்சம் தூரமாக இருக்கும், விலகி இருந்துட்டு இருக்கும். அந்த காதுகிட்ட இருக்கிறத பார்த்த உடனே பெரியவாளுடைய மங்களாசாசனம், அந்த திருவாழி திருச்செங்குகள் அமுதனிடத்துல போய் கேட்கறதாம், ரகசியமா கேட்கறதான். எனக்கு எதனா காரியம் இருந்தா நியமிக்கணும், அந்த காரியத்தை நான் பண்றேன். இவ்வளவு கிட்ட உங்க திருக்கையில இருக்கும்படியான பாக்கியம் எங்களுக்கு வந்திருக்கே, நேர் நியமிக்கணும்னு கேட்கற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரியாக அந்த உபன்யாசம் பண்றார், பிரமாதமா பண்றார். கையாகார சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிற கையில திருவாழியும் திருச்சங்கமாக இருந்துட்டு பாஞ்சஜன்யத்தை சமர்ப்பிச்சுண்டு அதோட மாத்திரமில்ல பஞ்சாயுதத்தையும் சமர்ப்பிச்சுண்டு எழுந்தருள் இருந்துட்டு இருக்க அப்படிப்பட்ட அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்சவனாக்க அந்த வடிவழக என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு சொன்னாலும் அது அப்படியே நம்ம மனசை விட்டு போகாத இருந்துட்டு இருக்கு. அப்படித்தான் அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்குன்னு சொல்லி கொண்டாடிண்டு எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கவ பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி பொய்யே இதுவெல்லாம் உலகத்தா இருக்குதான்,
தான் அனுஷ்டிக்க வரச்சே, தான் பெருமாளை சேவிக்கச்சே, தனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. நான் சரி போ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்ல வேண்டியது, தனக்குன்னு வரச்சே ஆ சரி போடா பரவாயில்ல போட அப்படின்ட்டு போயிட வேண்டியது. இப்படி நடந்துக்கிறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி நீ பொய்யே கை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா உபன்யாசம் பண்றேன், இந்த மாதிரி எல்லாம் இப்படி பெருமாள் மாதிரி ஆச்சரியமா இருந்துட்டு இருக்குமா, இந்த தயாசதகத்துல பெருமாளுடைய தயை பத்தி நிர்வகத்துக்குமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு கட்டாற்றம், நாம என்ன பெருசா பண்ணிட்டோம் பெருமாளுக்கு, நாம எப்படியோ இருந்துட்டு இருக்கவங்கள பெருமாள் இப்படி அந்த தயாதேவி தன்னுடைய கட்டாட்சத்தினால பெருமாள் கிட்ட கொண்டு விடுறா, ஆகையால நாம எல்லாரும் தயாதேவியினுடைய அனுகிரகத்துக்கு பெருமாளுடைய கட்டாட்சத்திற்கு கிருபைக்கு பாத்திரமாகணும்னு எல்லாம் பெருசா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாத நான் நாஸ்திகனா கணக்கு இருந்தனாலும், நான் அதை ஊராருக்கு சொல்ற விஷயத்த நான் அனுஷ்டிக்காமல் இருந்தனாலும், அப்ப எனக்கு வரக்கூடிய இப்படிலாம் உபன்யாசம் பண்ணத்துக்கு வரக்கூடிய பலன் எப்படி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சுவாமி நம்மாழ்வார் ஒருபடி மேல போயிடுற, பொய்யே கைம்ம சொல்லி புறமே புறமே ஆடி, புறமே புறமே ஆடி, அது நீ எல்லாம் புறமே புறமே ஆடி பாவியேனை பலனை காட்டி படுப்பாயோ என்னும் அவரே என்கிறார். இந்த இப்பேற்பட்ட பாவியாக இருந்திருக்கிறவன் எனக்கு சப்தாதி விஷயங்களை காண்பிச்சு அதுல ஈடுபடும்படியாக பண்றது. என்ன ஒரு மணி காலம் உபன்யாசம் கேட்டு இருப்போம் கம்பீரமா, ஆத்துக்கு வந்த உடனே பார்த்தோம்னா அந்த உபன்யாசம் கேட்டு இருக்க செய்யோ, காலக்ஷேபம் கேட்டு இருக்க செய்யோ, இனிமேல் நாம தண்ட போதே போக்க கூடாது, நமக்கு இருக்கிற ஜீவித்த காலம் இனிமேல் ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்கு, இருக்கிற நாள்ல பகவத் விஷயத்தை கேட்டு இருக்கணும், பகவானையே ஸ்மரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்லாம் தீர்மானம் பண்ணிருப்போம். ஆத்துல வந்து மனக்கா கிரிக்கெட் மேட்ச் வச்சிருப்பா, ஃபுட்பால் மேட்ச் வச்சிருப்பா, அதை பார்த்த உடனே இதுல மெய் மறந்து போயிடுவோம். நாம இது சொல்றதுக்கெல்லாம் ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் சொல்றதுக்கு தான், நாம நமக்கு வரச்சே ஒண்ணும் இல்லை, இப்படிப்பட்ட நிலையாக இருந்துருக்கு. என்ன இந்த சப்தாதி விஷயங்கள்ல போக்கும்படியாக பண்றது, இப்படி பண்ணாத பாவியேனை பலனை காட்டி படுப்பாயோ என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எனக்கு நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்து ஒன்னையே சம்ஸ்மரிக்கணும், ஒன்னையே நினைக்கணும், ஒன் விஷயமாகவே நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காமிச்சு அதுல ஈடுபடும்படியாக பண்ணி நீ படுத்துறியே அப்படின்னு சொல்லி சொல்ற. பொய்யே கைம்ம சொல்லி புறமே புறமே ஆடி, மெய்யே பெற்றெழுந்தேன் விரிவாய்க்கென்று காப்பாரார், மெய்யே பெற்றொழிந்தேன். நான் பொய்யனாக இருந்தா போல நீயும் எனக்கு பொய்யனாக இருந்துள்ளான். நான் யாரெல்லாம் உன்னிடத்திலே உண்மையான பிரீத்தியோட இருந்துருக்காளோ அவளுக்கு மாத்திரம் நீர் அனுகிரகம் பண்ணிட்டு, என்ன மாதிரி பொய்யனாக இருந்து ஊராருக்காக பொழைப்புக்காக வார்த்தையை சொல்லுவனாக இருந்தமானாக்க, பிரமாதமா சொல்றது எல்லாம் ஆழ்வார் மாதிரி யாரும் கிடையாது, நம்ம ஆழ்வார் மாதிரி கிடையாது, தேசிகன் மாதிரி யாரும் கிடையாதுன்னு பெருசா உபன்யாசம் பண்ணத்தே பண்ணிட வேண்டியது. கடைசியில பார்த்தோம்னாக்கா ஆழ்வார்கள் என்ன பெருசா ஏதோ சொல்லிட்டு போயிட்டா, இல்ல தேசிகன் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அந்த தேசிகனிடத்திலயோ ஆழ்வார்களிடத்திலயோ பிரதிபத்தி இல்லாத போயிடுறது. இப்படி எல்லாம் இல்லாதபடிக்கு நான் இந்த மாதிரியாக உங்களிடத்துல நான் பண்ண வார்த்தைகளை நான் சொன்னேன்னா கூட பெருமாள் என்ன பண்றேன்னா, பொய்மே பொய்யே கைம்ம சொல்லி புறமே புறமே ஆடி, மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய்க்கென்று காப்பாரார், மெய்யே பெற்றொழிந்தேன். நீ பண்ற எனக்கு அனுகிரகம் இருக்கு பாரு, அது சத்தியமான அனுகிரகம், எனக்கு பொய்யான அனுகிரகத்தை நீர் எப்பவுமே பண்ண மாட்டேன். நீ புறம்பாக சொன்னத்துக்கு புறம்பாக அனுகிரகம் பண்ணிட்டேன்னு சொல்றது இருக்கேன், நீ பொய்யா என்ன சேவிச்சதுக்கு உனக்கு பொய்யா பண்ணிட்டேன் காரியம் சரியா போயிட்டேன்னு அப்படி சொல்ற வரல, எனக்கு பண்ற நீ பண்ற அனுகிரகம் பரிபூர்ணமான அனுகிரகம், இப்படி நீர் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னாக்க யாராலையும் தடுக்க முடியாது என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அந்த பாசுரத்துல. இந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னு கேட்டா, நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம், தயாதேவி சொல்றது எல்லாம் வாஸ்தவம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஊராருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கேன் இப்படி இப்படி காரியத்தெல்லாம் பண்ணாத பண்ணினேனாக்கா இது சாகசம், இது வந்து பெரிய அனர்த்தம் ஏற்பட்டு போயிடும், பெரிய கஷ்டம் வந்துடும், இந்த காரியத்தை நீ பண்ணாதேன்னு நான் எல்லாருக்கும் நான் உபதேசம் பண்ணிருக்கேன்.
ஆனா நான் மாத்திரம் அவ பார்த்துட்டு இருக்கிறச்சேயே அந்த காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நான் பண்ணிட்டு இருக்கவனுக்கு நான் கொலிங்க சகுனை பற்றி யாரு கோரங் கொலிங்க சகுனே ரிவ செட்டி தம்மே குலிங்க சகுனே ரிவ செட்டி தம்மே அந்த குலிங்க பகுனி பற்றி மாதிரி நான் ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். இந்த அதுல சிசுபாலன் சொல்ற வார்த்தை மகாபாரதத்துல என்ன சொல்ற, குலிங்க சகுனர் நாம பார்ஸ்வே ஹிமவத பரே பீஷ்ம தசதா வாசகம் ஸ்ரூயந்தே அர்த்த விகர்ஹிதாக மாசாகசமித்தம் சகா சததம் வாசத்தே கில என்பதாக. நீர் உலகத்தாருக்கெல்லாம் தர்மத்தை ஆச்சரிக்கணும் தர்மத்தை ஆச்சரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் பீஷ்மரை பார்த்து சிசுபாலன் சொல்ற வார்த்தை. ஆனா இந்த இடத்துல போய் யாரெல்லாம் சிரேஷ்டாள் அப்படின்னு சொன்னோம்னா சத்குலத்துல பிறந்திருக்கணும், நல்ல குலத்துல பிறந்தவாளாகவும், சதாச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவாளாகவும், தான் உபதேசம் பண்றது மாத்திரமில்ல ஊராருக்கும் உபதேசம் பண்றதோட மாத்திரமில்ல தானும் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறவராக இருக்கணும், இப்படி இருந்துட்டு இருக்கவாள்லாம் மகான் அவளுக்கு தான் அக்ர பூஜை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நீ பெருசா உபதேசம் பண்ணிட்டு இருக்கே பீஷ்மரை பார்த்து சொல்றேன். அப்பேற்பட்ட பீஷ்மரே இன்னைக்கு யார் இருந்துட்டு இருக்காருனாக்க ஒரு எதுகுலத்துல அவதாரம் பண்ண ஒரு யாதவ வம்சத்துல திருவாயிருபாடியில இடைச்சுமார்களோட ஒருத்தர்னு இல்லாத அத்தனை இடைச்சுமார்களோடையும் இருந்து அவர் இருந்த ஒரு கண்ணனுக்கு போய் அக்ர பூஜை பண்ணணும்னு நீ சொல்றையே, இது நீ பண்றது பீஷ்மர் நீர் பண்றது சரியா இருக்கா என்று சிசுபாலன் கேக்குறான வார்த்தை. புலிங்க சகுனாம பாஸ்வே ஹிமவத பரே பீஷ்ம தஸ்யதாவாசஹஸ்ருயந்தே தவிகர்ஹிதாம் அந்த வார்த்தை மொத்தம் அர்த்தமில்லாததா போயிடுச்சு. என்ன, நாம பண்ற வார்த்தையெல்லாம் அர்த்தம் உடையதாக எப்ப ஆகும் அப்படின்னா நாம எப்போ அதை அனுஷ்டானத்துல கொண்டு வரமோ, நாம எப்போ அதை செயல்பாட்டுல கொண்டு வரமோ அப்பதான் அது அர்த்தமுடையதாகும். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டகா என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. யாரு ஒருத்தன் ஒரு உபதேசம் பண்றவா தானும் அதை அனுஷ்டிச்சாதான் அவ அப்பதான் பெரியவாள் அந்த அனுஷ்டானத்தை பண்றான்றதுக்காக மீதி பேரும் தொடர்ந்து அந்த காரியத்தை பண்ணுவா. அப்போ பெரியவா என்ன பண்றாளோ அத்தை நாம பண்ணணும்னு சொல்லிட்டு நாம பண்றோம். பெரியவாளா இருக்கிறவா இப்படி தான் அனுஷ்டான பர்யந்தமாக செய்ய வேண்டியதாக இருந்துருக்கு. பீஷ்மரே நீர் எல்லாருக்கும் நீர் இப்படிப்பட்ட அனுஷ்டானம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இங்க அக்ரதானம் கொடுக்கச்சே கண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. கண்ணன் என்ன சக்தி, இவன் இவ்வளவு மட்டமா இருந்துருக்கிற கண்ணனுக்கு போய் நீர் கொடுக்கணும்னு சொல்ற வார்த்தை நன்னாவே இல்லையேன்னு சொல்ற. அந்த மாதிரி ரீதியில நான் இப்ப இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்திருக்கு நானு, நீ என்ன பண்ணணும் அதுன்னு. இப்போ இவர் பெரிய ஒரு தேசிகர், ரொம்ப கட்டிக்காரர் பேசறதுக்கு. இந்த பேசிச்சே ஒரு வார்த்தை திடால்னு, என் தப்பு ஒண்ணுமே கிடையாது, நான் இப்படி நடந்துட்டேன்னா கூட அதுக்கும் பொறுப்பு நீ தான் அப்படின்ட்டு என்ன இப்படி சொல்ற அப்படின்னா, ஆமா நீ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி செயல்ல ஈடுபாடு இல்லாதவனாக நீ பண்ணிருக்கணும். அதிசாகசானி நான் ருணச்சிக்கும் அப்படின்ன என்னுடைய சரித்திரத்தை ஏன் நீ தடுக்க மாட்டேன்ற, என்னுடைய புத்தி அதுல பிரவேசிக்காதபடி பண்ணணும். நான் ஊராருக்கு உபதேசம் பண்றேன், உபதேசம் பண்ண மாத்திரத்தோட இல்லாமல் நானும் அதை அனுஷ்டிக்கிறேன் என்கிற ரீதியில என்னை அனுஷ்டிக்கும் பாடும் அனுஷ்டிக்கும்படி பண்ண வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கு அப்படின்னால நான் வந்து என் பேர்ல தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், நீதான் என்ன அந்த காரியங்கள்ல இருந்து தடுக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். மாசாஹசோக்தி கனகஞ்சுக வஞ்சி தன்யஹா பசியத்சுதேஷு விதம் யதி சாஹசானி பத்மாசஹாய கருணே நருணத்சு கிந்த்வா கோக்யோரங் குலிங்க சகுனே ரிவ சேஷ்டிதம் மே விட்சேஹே பமர்ஹசிதயே விபலாயிதேபி வியாஜம் விபாவ்ய ருஷசைலபதேர்விஹாரம்
குணவாகுராத்வம். அடுத்த ஸ்லோகம் 95வது ஸ்லோகம். தயாதேவியை பார்த்து மறுபடியும் சொல்லி சொல்றார். இதுல சுவாமி இவ்வளவு வார்த்தை இப்படி இல்ல, உன்னுடைய பொறுப்பு நீதான் ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டேயோ இல்லையோ, இப்ப என்னுடைய பொறுப்பு ஒண்ணுமே இல்லையா, நான் ஒரு காரியம் பண்ண வேணாமா அப்படின்னு நீர் நினைக்கிறாரன்னு தயாதேவி கேட்கிறாள். அதோடு இல்லாத சாஸ்திரார்த்தத்தை சொல்றார். சரணாகிதி பண்ண பிற்பாடு மறுபடியும் உத்தராகங்கள் புத்திபூர்வமான நாம தப்பெல்லாம் பண்ணமானாக்க அந்த தப்பு பண்ணச்சே நமக்கும் வந்து புனக பிராயசித்தம் பண்ணி அந்த தப்பெல்லாம் போக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது ரொம்ப ஒத்துனருக்கு. ஆனா தயாதேவி சொல்றாளாம், பத்மபத்ர சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே அப்படின்னு சொல்லியிருக்கு பெருமாள். இந்த வராக சரம ஸ்லோகம்னு ஒரு ரகசிய சிக்காமணின்னு பேரு, ஒரு ரகசிய அர்த்தங்கள். அந்த வராக நயனார் பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ற ஒரு விஷயம், பூமி பிராட்டியும் அவளுக்கும் ஏற்படுற ஒரு சம்பாதம். அந்த சம்பாதத்துல சில விஷயங்கள்லாம் இந்த சரணாகிதியை பத்தி உபதேசம் பண்ற. அப்ப சொல்லச்சே பெருமாள் சொல்ற, பத்மபத்ர சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே என்பதாக சொல்லுகின்ற, நீ எவ்வளவுதான் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணா கூட, எவ்வளவுதான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணா கூட, சில சில தவறுகள் பண்ணாக்க நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால சில தவறுகள் பண்ணா மன்னிக்க கூடிய தவறுகள், சில தவறுகள் மன்னிக்க முடியாத தவறுகள் என்பதாக ஏற்படுறது. அப்படி இருந்திருக்கச்சே இந்த ஒரு சில குருவாக பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த தப்புக்கெல்லாம் பிராயஷ்டித்தமா லகுவா ஒரு ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய சரணாகத்திய பண்ணிட்டோம்னாக்க இது எல்லாம் சரியா போயிட்டு ஒரு க்ஷண காலத்துல சாத்தியமா இருந்துருக்கிற சரணாகத்தினால நாம பண்ண பெரிய பெரிய பாப்பமெல்லாம் போயிடும்படியாக ஆயிடுமா, இப்படி கூட நடக்குமா, இது ஒரு புது வழி கண்டுபிடிச்சுட்டேரானே, இது என்ன சொல்றது, எனக்கு ஒன்னும் சொல்ல புரியலையே, உம்முடைய காரியமே எனக்கு வியப்பா இருக்கு என்ன தயாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து சொல்லி சொல்றாளாம். அதுக்கு சுவாமி சாய்கிறேன், விஷேபமர்ஹசிதேபிபலாயிதேபி வியாஜம் விபங்கவருடசைலபதேர்விஹாரம் ஸ்வாதீனசத்வசரணிஹி ஸ்வயமத்ரஜந்தௌ த்ராகீயசீ த்ருடதரா குணவாகுராத்வம். ஒரு வலையாக ஆக்கிறார் பெருமாள். சீனிவாசன் ஒரு ராஜா, ராஜா வேட்டையாட போற வழக்கம், அந்த வேட்டையாடச்சு சில சமயங்கள்ல வலைய விரிச்சிட வேண்டியது, பெருசா காட்டுல வலைய விரிச்சிட வேண்டியது, வலைய விரிச்சு அந்த ஜந்துக்களை பிடிச்சிட்டு வர்றது, இப்படி பண்ற ஒரு வேட்டை இது. இந்த வேட்டையில தயாதேவியினுடைய காரியம் வலையாக இருந்துருக்கிறது, தயாதேவிய வலையாக இந்த இடத்துல பெருமாள் ஒரு வேட்டையாடுற. இந்த வேட்டைக்கும் பெருமாளுடைய வேட்டைக்கும், அதாவது இவரும் ராஜா தான், சமநிலையில எழுந்துள்ள இருக்கிற ராஜா, இந்த வேட்டையில பல வித்தியாசம் இருந்துருக்கு. வேட்டையில என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, சிங்கம் புலி எல்லாம் அடிச்சு கொண்டு வருது, மாம்சத்துக்கு கொண்டு வருது, அந்த மாதிரி காட்டிலேயே வசிக்கக்கூடிய சில பிராணிகளை உயிரோட பிடிச்சுண்டு வந்து தன்னுடைய ஒரு அந்தப்புறத்துல வச்சுண்டு அதுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து அதை பார்த்து சந்தோஷிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேட்டை. அந்த ஜந்துக்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவசரம் பிடிச்சிட்டு வர்றதுன்றது இருக்கு. இப்போ மான் வேட்டை இருந்துருக்கு, மானை வேட்டையாடுறதுன்றது சில பேர் மானை மாம்சத்துக்கோசரம் வேட்டையாடுறவாளா இருப்பா, ஆனால் அதே மானை பிடிச்சிட்டு வர்றது வேட்டையாடுறதுன்னு மாம்சத்துக்கோசரம் இல்லை, தன் தோட்டத்தில் தன்னோட கூடியே இருப்பதற்காக அதை பிடிச்சிட்டு வர்றது, இது மான் வேட்டை. இந்த மாதிரி வரச்சே திருவேங்கடமுடையான் ஒரு வேட்டையாடுறே, அந்த வேட்டையில எப்படிப்பட்ட வேட்டை தெரியுமா அது அப்படின்னா, நம்மளெல்லாம் தான் வேட்டையாடுறேன், எங்கேயோ சீவைகுண்டத்துல எழுந்துருளி இருந்துருக்கிற எம்பெருமான் திருவேங்கடம் மலைக்கு வந்துடுறே, திருவேங்கடம் மலைக்கு வந்த பிற்பாடு அந்த மலையில வந்ததுக்கே காரணம் என்ன, வேட்டையாடுவதற்கு தான்,
தனக்கு யாரெல்லாம் ரொம்ப பிரீத்தியானவாளாக இருந்திருக்காளோ, தன்னுடைய பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கவாளுக்கு தன்னடிச்சோதிக்கு அழைச்சிட்டு போய் தன்னுடைய கைங்கரியத்தை பரிபூர்ணமாக கொடுக்கணும் என்பதற்காக தான் வரைகிறவர். இந்த வேட்டை தான் திருவேங்கடமுடையான் ஆடுற வேட்டை. ஆனா அவர் நமக்காக வர வர நாம அவரை விட்டு அகன்று போயிட்டே இருந்துருக்கோம். அவர் வேட்டையாட வரச்சே அவரை விட்டு தாண்டி 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 எங்கெங்கோ நாம போயிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கச்சே இதுக்கு ஒரு பெரிய வலைய விரிக்கிறார். அந்த வலையிலேயான நாம மாட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லி, என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்பதாக நம்மாழ்வார் அருள் செய்கின்றார். பகவத்கீதையில அவதார ரகசியம்னு சொல்றது, ஒரு எம்பெருமான் அவதாரம் பண்றார். நான் அப்பா அர்ஜுனா, நீ நானு ரெண்டு பேரும் நிறைய வாட்டி பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சரி, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுதானா, சமந்தானா அப்படின்னா, நீ எப்பப்பெல்லாம் பிறக்கிறியோ அப்பெல்லாம் நானும் உன்னோட கூடயே நானும் பிறந்துட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம், அந்த விஷயத்த நான் சொல்றேன் உனக்கு, நீ கேளு அப்படின்னு. அப்போ உடனே ஒரு க்ஷணம் நினைச்சுக்கிறான், நாமும் கண்ணனும் ஒண்ணுதான் போல இருக்கு, நாம பிறகுச்செல்லாம் அவனும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா உன்னுடைய பிறப்புக்கும் என்னுடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு பெருமாள் சொல்ற வார்த்தை. அப்படின்னு பிறப்புன்னு வந்தாய் போச்சுன்னா எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ இருந்தா ராமரா பிறந்தேர், கிருஷ்ணரா பிறந்தேர், பலராமனா பிறந்தேர், இப்படி எத்தனையோ பிரகாரமா பிறந்திருக்கேன், நானும் அத்தனையோ வாட்டி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா நான் என்னுடைய சங்கல்பத்தினால பிறந்தேன், நான் இப்ப சங்கல்பிச்சுருக்கேன். தேவதைகள்லாம் கேட்கிறா, என்னை வந்து பிரார்த்திக்கிறா, பிரார்த்திக்கச்சு ராவண வதம் பண்ணணுமே, ராவணனுள்ள ரிஷிகள்லாம் என்னிடத்துல வந்து பிரார்த்திக்கிறா, ராவணனால என்னால தபஸே பண்ண முடியாது இருந்துட்டு இருக்கு, யோகமே செய்ய முடியாது இருந்துட்டு இருக்கு, உன்னை தியானமே பண்ண முடியாது இருந்துட்டு இருக்கு, இப்படி தபஸுக்கெல்லாம் கெடுத்து விளைவிக்கனாக ராவணன் இருந்துட்டு இருக்கான், ஆகையால அவனை எங்களை ரட்சணம் பண்ணுவாங்க. பெருமாள் அங்கேருந்தே ரட்சணம் பண்ணலாம், அங்கேருந்தே ராவண வதம் பண்ணலாம். ஆனா பிதரம் ருத்தையா மாசன், அவர் வந்து தசரத சக்கரவர்த்தி, அவர் பண்ண தபஸுனால தசரத சக்கரவர்த்தியே தன்னுடைய தகப்பனாராக தீர்மானம் பண்ணி தசரத சக்கரவர்த்திக்கும் அந்த கௌசல்யக்கும் அவர் குமாரராக அவதரிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி இவர்களிடத்துல குமாரராக அவதாரம் பண்ணார். அது அவருடைய சங்கல்பத்தினால நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி நாம் யாருக்கான அப்பாவா குழந்தையா பிறக்கணும், இல்ல இவாளுக்கு அப்பாவாகணும்னு நாம நினைச்சோமா, நாம ஆக முடியுமான்னா முடியாது. இது நமக்கு நடக்கிறது கர்மாவனால நடக்கிறது, அவருக்கு நடக்கிறது சங்கல்பத்தினால நடக்கிறது, இவ்வளவுதான் வித்தியாசம். கண்ணன் பார்த்து அர்ஜுனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பிறப்பு இருந்துருக்கு வாஸ்தவம் தான், என்னுடைய பிறப்பு சங்கல்பத்தினால நடக்கிறதுனால இது அவதாரம்னு சொல்லுவா, இதுக்கு தோற்றம்னு பேரு. ஆனா உன்னுடைய ஆவிர்வாவம்னு சொல்றது, அதாவது ஒரு வஸ்து இருந்துட்டே இருக்கு, அந்த இருந்துருக்கிற வஸ்துவனுடைய வெளிப்பாடு, பெருமாள் எப்பவும் இருந்துட்டு இருக்கார், ஆகையால அவருடைய வெளிப்பாடு இப்படி, இந்த கௌசல்யனுடைய குமாரா, தேவகியனுடைய குமாரா, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு ஏற்படுறது. ஆனா நீ எப்படிடா அப்படின்னா, இந்த கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையோடும் கூட உன்னுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக புண்ணியம் பரம் பண்ணிந்தேனா, நல்ல ஜென்மாவில் பகவத் கைங்கரியம் பண்ணும்படியாக, அத்தியனம் பண்ணும்படியாக, நல்வார்த்தைகள் கேட்கும்படியாக ஒரு ஜென்மாவை நீக்கிற பாப்பம் பண்ணிருந்தப்பானாக்க, இது நாஸ்திகனாக பெருமாள் கிட்ட வந்தேன்னா கூட அவரை சேவிக்காத தூர போகும்படியாக இப்படி எல்லாம் ஒரு ஜென்மா உனக்கு ஏற்படுறது, இதுதான்ப்பா நம்ம ரெண்டு ஜென்மாக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னத்துக்கு என் பின்னாடி தெரிஞ்சு தெரிஞ்சுன்னு நீ வர அப்படின்னா, நீ என்னுடைய வஸ்து, உன்னுடைய ஆத்மா இருந்துட்டு இருக்க, நாம சரீரம்தான் வேறையவே தவிர தேவனாகவும் மனுஷனாகவும் பிராணியாகவும் இருந்ததே தவிர ஆத்மான்றது நிச்சயமா இருந்துருக்கு. இந்த ஆத்மான்றது எம்பெருமானுடைய வஸ்து, எம்பெருமானுடைய வஸ்துவா இருந்துருக்கிற என்னுடைய வஸ்துவை நான் அழைச்சிக்கணும்னு நான் எடுத்துக்கணும்ன்றதுக்காக தான்ப்பா நான் வரேன், உனக்காக நான் வரலன்றாம். எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துருக்கிறவனாக இருந்துருக்க நீ, உன்னை நீ அழைச்சி வந்து நீ என்னுடைய குற்றேவல் புறும்படியாக, எனக்கு குற்றேவல் புறும்படியாக, எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக இருந்து
உனக்கு ஒரு சத்தம் ஏற்படுத்தணும்னு நீ பிறக்க செல்லாம் நான் கூட கூட பிறந்துட்டு இருக்கேன் நானு அப்படின்னா, என்னென்னு யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அழ்வார் மங்களாசார் தேவப்பெருமாளை பார்த்து. காஞ்சிபுரத்துல கருடோத்சவத்து அன்னைக்கு இந்த பாசுரத்தை சேவிக்கிற வழக்கம். இது ரெண்டு பாசுரம் அன்னைக்கு ரெண்டு, இது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுல மூணாம் நாள் கார்த்தால கருட சேவையாக கூடியனால இயற்பா அனுசந்தானம் பண்ணுவா. இயற்பா அனுசந்தானம் பண்ணச்சு மூணாம் நாள்ல மூன்றாம் திருவந்தாதி வரும். திருக்கடையும் பொன்மேனி கண்டேன், திகழ்வனுக்கும் அணிந்திரவும் கண்டேன், திருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புருஷங்கம் கை கண்டேன், நாழி வெண்ணம்பால் இது என்று இந்த திருக்கண்டேன்ற அந்த பாசுரத்தை மூன்றாம் திருவந்தாதியும் மங்களாக பண்றது, அதையும் அன்னைக்கு அனுசந்தானம் பண்றது. நம்மாழ்வார் பாசுரமாக இருந்திருக்கிற பொய்நின்று ஞாலத்தையும் ரெண்டும் அனுசந்தானம் பண்றவங்க. அந்த அதுக்கு ரெண்டு காரணம், ஏன்னா அந்த திருக்கண்டேன்றது வருஷக்கிரமத்துல வருது, பொய்நின்று ஞானம்னு சொல்றது வரச்சே அது இமையோரு தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் அந்த நம்மாழ்வாருடைய ஒரு கதறல். அன்னைய தினத்துல நம்மாள் சாதாரணமா அந்த வைகாசி விசாகத்துல கருடோத்சவம் வரும். அந்த கருடோத்சவம் வந்ததுன்னா நம்மாழ்வார் பாசுரமா இருக்கிற அப்படின்னால இந்த நம்மாழ்வார் பாரித்தா மாதிரி அந்த பெருமாள்கிட்ட தேவருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறதுன்றது ஒரு வழக்கம் சம்பிரதாயம் இருந்துருக்கு. சாத்தியமா பார்க்கணும். அதுல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்வனுக்கு அனதிரவும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னால அவ்வளவு குருடோசத்துல பெருசு பெருசா சமைச்சிருந்தா கூட அவ்வளவு மாலைகள் நடுவுல அந்த திருவாழி திருச்செங்கு அப்படியே சேவசாய் இருக்கும். அந்த திருவாழி திருச்செங்கு சேவசாத்தி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி நாமளும் அந்த அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவாக அந்த திருவாழி திருச்செங்கு புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால்னு சொல்றது இருக்க அந்த திருவாழி திருச்செங்கு சேவிக்கும்படியாக பண்றது. இப்படி எல்லாம் ஒரு அனுபவத்தை தெரிவா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இப்போ அந்த பெருமாள் இவ்வளவு தூரம் தேவ பெருமாள் எங்கேயோ இருந்த இடத்துல இருந்துருக்கலாமே, இந்த 8 மைல் 4 நாளும் போக 4 மைல் வர 4 மைலாம் தனக்கு தூரம் போய் திரும்பி ஏழுறதுக்கு காரணம் என்னன்னா, யாரெல்லாம் ஜனங்கள் வெளியில போயிட்டு இருக்கவளா இருந்தா கூட அவளும் தன்னுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காக ஆக வேண்டும், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் பெருமாள் இப்படி எழுந்துருள்ற. ஒரு அர்ச்சாமூர்த்தியாகவும் விபவாவதாரமாகவும் பெருமாள் நமக்காகவே வரையறவர். இப்படி நமக்காகவே நம்மளை கை கொள்ளணும்ன்றதுக்காகவே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காகவே பெருமாள் வரச்சே, அந்த பெருமாள் அப்படி வர வரும் கூட அவருடைய வலையில நாம மாட்டாத போயிட்டு இருக்கோம். நாம் அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகாத போயிட்டு இருக்கோம். விமால 3 மணிக்கு பெருமாள் ஏழ்றே, கிரடோத்சவத்துல ஏழ்றே, இல்ல 5 மணிக்கு பெருமாள் ஏழுறேன்னா ராத்திரி எல்லாம் யார் பார்த்துக்க மூச்சுன்னு இருக்கிறது காத்தால பாத்துக்கலாம் சொல்லிடுவோம். வாசல்ல ஏழச்சே கூட கதவு சாத்தி சாப்பாடு போட்டு ஏசி ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். யாரோ பாப்பிகள் எத்தனையோ பேர் இருந்தான், அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லாத போயிடுறது. சரி காத்தால எழுந்து பார்ப்போம் அப்படின்னா பெருமாள் ஏழுறதுக்கு நாளியா இருக்குது, யார் இவ்வளவு நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, நாம பாட்டுக்கு போகலாம் ஆபீஸுக்கு போயிடலான்ட்டு பாட்டு போயிடுறோம். அப்ப திரும்பி வரச்சேயும் சேவை இல்லை, போச்சேயும் சேவை இல்லை. இப்ப அந்த லோகத்துல எவ்வளவு தூரம் நடத்த என்ன பிரயோஜனம் இல்லாத போயிடுறது, அந்த அதுல மாட்டாத போயிடுறோம். பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணு வரச்சே கூட அவரையும் வஞ்சிக்கிற மாதிரி நாம காரியத்தை பண்றோம். விட்சேப மருகசிதே விபலாஜிதே பீம் தயாதேவி, தயாதேவியை பார்த்து சுவாமி சாய்க்கிறார், நீதான் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணும், நீ தயா போயிட்ட நீ என்ன தயே சத்துவ மார்க்கத்தை மொத்தத்தையும் உனக்கு அதீனமாக ஆக்கின்றிருக்க, இதுதான் தயாதேவியனுடைய விசேஷம். இது எல்லாம் எது சத்துவ நல்ல காரியங்கள்ன்றது எது உண்டோ அது எல்லாம் தயாதேவியனுடைய அதீனமாக இருந்துருக்கு. நாம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சோமானாக்கா நம்மளால பண்ண முடியாத போயிடுறது, நமக்கு எத்தனையோ தடங்கள் ஏற்படுறது. ஆனா பாப காரியத்துக்கு வரச்சே ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த காரியத்தை நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. தயாதேவிக்கும் அந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா அவளாலேயே முடியாது போயிடுமோ என்னமோ என்று கேட்டா அந்த மாதிரி கிடையாது. தயாதேவியை பொறுத்த வரைக்கும்
சத்துவ காரியங்கள் நல்ல காரியங்கள் இருந்துட்டு இருக்கு பாருங்கோ, அது மொத்தம் அவளுக்கு அதீனமா இருந்துட்டு இருக்கு. சுவாதீன சத்வ சரணீஹி, இது ஒரு பங்கு. இன்னொரு பங்கு, இவள் ஒரு வலையில போடுறா. இந்த தயாதேவியே ஒரு காட்டுல வீசி இருக்கிற வலையாக இந்த இடத்துல சொல்ற. இந்த வலை எந்தெந்த இடத்துல எந்த ஜந்துக்கள் வருமோ அந்த இடத்துல தான் வலை வீசணும். இந்த ஜந்துக்கள் வராத இடத்துல போய் வலை வீசினோம்னாக்கா அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு வேர்க்கடலை நிலம் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்க்கடலையில் இருந்துன்னாக்கா அந்த வேர்க்கடலை இருந்துருக்கிற போட்டு கொல்லையில் அந்த வேர்க்கடலையும் நோண்டி சாப்பிட்றதுக்காக நரி வரும். அந்த நரியை பிடிக்கிறதுக்கு அங்கே வலை போடுவாள். அது இல்லாத வேற எங்கேயான ஒரு வெறும் வெட்ட வழியில போய் ஒரு வலை நான் விரிக்கிறேன்னு விரிச்சோம்னாக்கா அந்த இடத்துல எந்த நரியும் ஆப்பிடாது. இந்த மாதிரி ஒரு ஜந்துவை நாம கண்டுபிடிக்கணும், அதை போடணும். மான் மான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மான் காட்டுல எந்த இடத்துல சஞ்சரிக்க கூடியதா இடம் இருக்குமோ அந்த இடத்துல தான் வலை வீசணுமே தவிர, வலை போகணுமே தவிர, இங்க காரும் பஸ்ஸும் போயிட்டு இருக்கிற நடு தெருவில்லையா வலையை போட்டு மான் பிடிக்க முடியும்? பிடிக்க முடியாது. அந்த மாதிரி எங்க இருக்கும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சவளாக இருந்துட்டு இருக்கா. யாரெல்லாம் தவறான வழிக்கு போவா, எந்த இடத்துல நாம போய் நின்றமானாக்க நம்ம வழிக்கு அவளை திருத்த முடியும், மாத்த முடியும் அப்படின்ற விஷயத்த பரிபூர்ணமாக அறிந்தவளாக இருந்துட்டு இருக்கிறவள் தயாதேவி என்பதாக அர்த்தம். சரணிஹி, நான் விவேகம் இல்லாமல் பாபத்தை நான் செய்யறேன், அது இயற்கையாகவே என்னுடைய இயல்பாக நான் இருந்துட்டு இருக்கு. இயல்பாக நான் பாப செயல்களை செய்யறவன கூட எப்படி இருந்தா சர்வசக்தியோட கூட இருந்திருக்கிற நீ எந்த இடத்துல போனாக்கா அதில் நான் என்னை மாட்ட முடியுமோ, மாட்டி வைக்க முடியுமோ அந்த விஷயத்துல நீ போகும்படியாக நீ பண்ற, அந்த இடத்துல இருக்கும்படியாக பண்ற. சுவாதீன சத்வ சரணிஹி ராகீயசி திருடதரா குணவாகுராத்வம், நீ எப்படிப்பட்டவள் அப்படின்றத பாக்குற. எல்லாம் வலையும் தேவியும் ஒன்னா ஆயிட்டா. திருவேங்கடமுடியான் இங்க இடத்துல வேட்டையாடுறவனா போயிட்டார். அந்த வலை இல்லாத வேட்டைன்னா வெறுங்கையோட போனா வேட்டை எல்லாம் ஆட முடியாது. அதுக்கு உண்டான ஆயுதங்கள் வேணும், அதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் வேணும். அந்த உபகரணங்கள்ல இப்போ இது அடிக்கிற ஆயுதம் இல்லை, இது கொல்ற வேட்டை இல்லை, இது உயிரோட பிடிச்சிட்டு வர வேட்டை, இது அந்த பிராணியை ரக்ஷணம் பண்ற வேட்டை. இது இந்த வேட்டைக்கு வேணும்னா கண்டிப்பா ஒரு வலை வேணும். அந்த வலையில இப்போ இருந்துட்டு இருக்கேன். அந்த வலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, திராகீயசி குணவாகுராத்வம் குணவாகுரா. இது திராகீயசி, இது திராகீயசின்னா தீர்க்கமா இருக்கணும், நீளமாக இருக்கணும் இந்த வலை அப்படின்னு சொல்ற. ஏன் நீளமா இருந்ததுன்னா, சின்னதா வலை இருந்ததுன்னா இந்த மூலைக்கு போனா வராது, அந்த மூலைக்கு போகும், எந்த மூலைக்கு போனா வரும், எவ்வளவு பெருசு இருக்கோ எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரமாகவும் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய வலை இது. அந்த மாதிரி பெருசாக இருந்துட்டு இருக்கு. இன்னொரு சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த இது வந்து திருடதரா என்பதாக சொல்லுகின்றது. அந்த வலையில மாட்டோம், மாட்டின்ற பிற்பாடு அந்த ஜந்துவே கொஞ்ச நாள் கழிச்சு இது பல்லால கல்லால கடிச்சு அந்த வலையிலேருந்து திரும்பி போயிடும். அது போயிடுமா? அந்த மாதிரி இல்லாதபடி இந்த வலையில மாட்டின்றதுன்னா இந்த வலையை விட்டு வெளியில போகவே முடியாதபடியாக இருக்கணும். அப்படிப்பட்டதான வலை. அந்த மாதிரியாக இங்க தயாதேவி ஆகிற ஒரு வலை இருந்துருக்கு. இது திராகீயசி, இது மிகவும் நீண்டதாகவும் இருந்துருக்கு. திருடதரா திருடதரா, இது இந்த வலையில கணக்கு மாட்டின்றமானாக்க திருப்பி அதுல இருந்து வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட வலையாக இருந்துட்டு இருக்கு. இந்த வலையை பார்த்து சொல்லி சொல்ற, இது சுவாதீனமா இது எப்படி இருந்துட்டு இருக்குன்னு கேட்டாக்க, இந்த ஸ்லோகம் சொல்றதே ஒரு பெருமாளுடைய விளையாட்டு. அது வியாஜம். இது வியாஜத்தை போ, ஒரு தம்பதிகள் ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கா. அந்த தம்பதிகள் ஏதோ ஒரு ஒரு காமியமான ஒரு அர்த்தம், ஒரு பலத்துக்காக
ஒரு சத்காரியம் பண்றா. அந்த சத்காரியம் பண்ணச்சே நிறைய பேரு பிராமண ஆளுக்கு எல்லாம் போட்டு தானம் பண்றதுன்ற ரீதியில அந்த புருஷன் பண்றதுன்னு நினைக்கிறேன். அப்ப தம்பதி பெண்ணாக இருந்துட்டு மனைவி தனக்கு யாரெல்லாம் அந்தரங்கமா இருந்துருக்காளோ வேண்டியவாளா இருந்திருக்காளோ அந்த தானத்தை வாங்கிக்க கூடிய ஸ்வரூபத்தோட இருந்திருக்காளோ அவளை அழைச்சி வந்து இவர் புருஷன் கொடுக்கற மாதிரி கொடுக்க பண்ணி அவளுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்துற மனைவி. அதே ஸ்தானத்துலதான் தயாதேவி இருந்துருக்கா. பெருமாள் சேத்தனங்கள் எல்லாம் நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் பண்ணணும்னு பெருமாள் நினைக்கிறேன். அந்த பெருமாள் நினைக்கச்சே பெருமாளுடைய அவரு நிர்விகத்துக்குமான கிருப்பை பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லா சேத்தனத்தினிடத்திலயும் சேத்தனங்களிடத்திலயும் சமானமான ஒரு பிரீத்தியோட தான் இருந்துருக்கு. அப்ப தயாதேவி என்ன பண்றா, அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையோ, அனுகிரகம் பண்ணச்சு யாரெல்லாம் சரணாகதி பண்ணவாளாக இருந்துருக்காளோ அவள்லாம் இவளுக்கு தயாதேவிக்கு வேண்டியவாளாக இருந்துருக்கா. இவாள மின்ன அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக பண்ணிட்டு அப்புறமா மீதி பேருக்கெல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணட்டும்னு பாக்குறவள் இவள். அந்த ரீதியில சரணாகதி பண்ணவா எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு வரேன், எல்லாரையும் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆக்கிறா தயாதேவி. அப்போ அதுலயும் சரணாகதியும் நம்ம பெரியவா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை. நம்ம லோகத்துல நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவா இருந்துட்டு இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கடமை, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பண்ணி வைக்க வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டா நல்ல வாசிப்பு சொல்லி வைக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரி அவனுக்கு உத்தியோகத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது, நாம பேரன் பேத்தி எடுத்துக்க வேண்டியது, இது வரைக்கும் நம்மளுடைய கடமை முடிச்சுட்டு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இந்த கடமையோட கூட அவ எல்லாரையும் சன்மார்க்கத்துல அழைச்சிட்டு வரணும். அந்த சன்மார்க்கத்துல அழைச்சிட்டு வந்து நல்ல ரீதியில புத்தியை கொடுத்து பெருமாள் விஷயத்திலையும் ஈடுபாடு வரும்படியாக பண்ணணும். இது ஒவ்வொரு அப்பா அம்மாவனுடைய கடமை. அதோட மாத்திரம் இல்ல, நம்மாத்துல நம்ம வம்சத்துல தோணின ஒரு குழந்தைக்கு இதுக்கு ஐகமான புருஷார்த்தங்களுக்கு படிப்பு சொல்லித்தரதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இந்த ஜீவன் வீணா போக கூடாதுன்றதுக்காக சதாச்சாரியாளிடத்துல பரண்யாசம் பண்ணி வச்சு சமாசயனம் பண்ணி வைக்கிறதும் ஒவ்வொரு அப்பா அம்மாவனுடைய கடமை. இப்படி பண்றதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னாக்க சில பேர் இந்த கடமையிலேருந்து தள்ளி போயிடுறா, ஓடி போயிடுறா, இந்த அதை மாத்திரம் பண்ணி வச்சுட்டு இது பண்ணாத போயிடுறா. அந்த மாதிரி இல்லாமல் இங்க தயாதேவி என்ன பண்றா, தன்னை சேர்ந்தவன் பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு, ஆச்சாரியால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா. அவளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக நாம தான் ஆகணும். அந்த மாதிரி எம்பெருமான் அதே மாதிரி இவா இப்படி சின்ன வயசுலயே இந்த குழந்தைகளுக்கு சரணாகதியும் பண்ணி வச்சுட்டா. சரணாகதி பண்ணி வச்ச பிற்பாடு இந்த பசங்க நாஸ்திகனா போயிட்டு இருக்குது. இந்த நாஸ்திகனா போயிட்டு பசங்களை திருத்தறதுக்காக தயாதேவி இவளுடைய வாகர வலைய விரிக்கிறாளாம். ஆச்சாரியாளிடத்துல போன வார்த்தை பொய்யாக கூடாது, ஆச்சாரியர்கள் இவன்லாம் நம்ம சேர்ந்தவர்கள் சொல்லி பெருமாளை அனுகிரகம் பண்ணும்படியாக பிரார்த்திச்சவாளுக்கெல்லாம் ஆச்சாரியாளுடைய வார்த்தை வீணாக கூடாதுன்றதுக்காக தயாதேவி இவாளுக்காக தான் ஒரு வலையாக ஆகி அந்த வலையில விழும்படியாக பண்றாராம். திருடவாசிதரா குணவாக கோராத்வம் நீ இந்த இந்த கயிறுனால ஆயிருக்கு, இது நல்ல கெட்டியாக இருந்துருக்கு. இங்க அந்த விலைக்கும் இந்த விலைக்கும் குணம் அப்படின்னு சொன்னா நூலுக்கு பேரு குணம்னு பேரு. குணம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா எம்பெருமானுடைய குணங்கள் இயல்பு. அந்த எம்பெருமானுடைய குணங்களே உன்னிடத்துல வலையா இருந்துருக்கு. தயார் தயையில தான் வாத்சல்யம் மாதுரியம் காம்பீரியம் இப்படி எம்பெருமானுடைய குணங்கள் எத்தனை எத்தனை குணங்கள் இருக்கோ அத்தனை குணங்களும் பின்னி பிணங்கி கிடக்கிறது தயையில, மொத்தமே தயையில அடங்கி போயிட்டு. ஆகையால குண வாகுரா எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் அதில் அடங்கி இருந்துட்டு இருக்கிற அந்த தயாதேவி நீ என்ன பண்ணணும், துவம் நீ விபலா ஏபி நான் தூர தூர ஓடி ஓடி போனன்னா கூட இந்த வலையில மாட்டக்கூடாது மாட்டக்கூடாதுன்னு நான் ஓடி ஓடி போனா கூட நீ என்ன பண்ணணும், மலையில மாட்டும்படியாக நீ தான் என்ன பண்ணணும். எல்லா பழுவையும் தயாதேவி மேல போட்டு சுவாமி தேசிக்கணும்.
என்ன நீ இப்படி சொல்ற? ஆமா, நீ தான் என்ன பண்ணி ஆகணும். நான் எல்லாம் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன். எனக்கு இனிமேல் வரக்கூடிய பாப்பங்கள் எதனா இருந்ததுன்னாக்கா, அந்த பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு புனக பிராயஷ்சித்தம் பிரபத்தி பண்ணிக்கிறதோ, இல்ல எனக்கு லகு தண்டனை கொடுக்கறதோ, எது பண்றதோ, இல்ல பாப்பங்களே பண்ணாதபடி இருக்க செய்யறதோ, அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். பாப்பாரம்பக பாப்பம் பண்ணாமல் இருக்கும்படியாக பண்றதோ, எல்லாத்தையும் நீ தான் பண்ணி வைக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால நான் தூர தூர தான் போவேன் நான், ஆனால என்ன உன் வலையில விழும்படியாக போறேன் அப்படின்னு. வாஸ்தவமான விஷயம் இது. அப்படியே சுவாமி இன்னைக்கு நடக்கிற விஷயத்த நாம சொல்லி சொல்றோம். நம்ம எவ்வளோ நம்ம பெருமாள் கைங்கரியங்களுக்காக பண்ணணும், பெரியவாள்லாம் நமக்கு பகவத் கைங்கரிய யோகியத்தை வரணும்னு சொல்லி நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மளை ஏற்படுத்தியிருக்கா, ஏற்படுத்தினா கூட நமக்கு சதாச்சார கடாட்சமும் ஏற்படுத்தி எல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி பண்ணினா கூட நம்மளுடைய பிராரப்தம் என்ன பண்றது, வேற விஷயங்கள்ல புத்தியை போகும்படியாக பண்றது. அந்த வேற விஷயங்கள்ல புத்தி போச்சுன்னாக்கா பெருமாளை பத்தியே நினைக்க முடியாத எத்தனையோ நாள் போயிடுறது. இப்படி எல்லாம் நமக்கு ஏற்படுறது. அந்த வலைய நம்ம நமக்காக தயாதேவி வலைய விரிக்கிறா, அந்த வலையில மாட்டிக்கணும். நம்ம திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம், அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கு போகிறது எல்லாம் ஐகமான பலன் ஒண்ணுன்னா கொடுக்குறேன், ஆமுஷ்மியமான பலன் ஒண்ணுன்னா கொடுக்குறேன், மோட்சமானா கொடுக்குறேன், எல்லாம் திருவேங்கடமுடியான சித்தமா இருந்துட்டு இருக்கேன், வாங்கோ வாங்கோன்னு சொல்லி கூப்பிடுறேன். திருவேங்கட மலையில எழுந்துள்ள இருக்கேன், மொத்த கும்பலும் போறோம். அந்த கும்பல்ல நெரிசல்ல போறதை பார்த்த உடனே இனிமே மலைக்கே வரக்கூடாதுராப்பா அப்படின்னு நம்ம முதல்ல நினைச்சுக்கிறோம். நம்ம இந்த மலைகளே வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாள அந்த ஒரு க்ஷணம் அந்த பெருமாள் சேவை சாச்ச உடனே மறுபடியும் எப்ப நாம திருவேங்கடமுடியான சேவைக்கு போறோம்னு உடனே வெள்ள வரைச்சே நாம நினைக்கிறோம். இது இனிமே இந்த கும்பல்ல ஒரு இடம் கிடைக்கிறதுல, உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல, பெருமாளை சேவிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, இப்படி ஒரு நெரிசல்ல போறோம். இது வானவே வானா நம்ம எதனா டிவியில பார்த்துட்டு கேட்டுட்டா நேரம் வந்து சேவிச்சாதான் சேவையானெல்லாம் நம்ம ஒரு க்ஷணம் அந்த சிரமப்படைச்சே நினைக்கிற நினைப்பு இருக்க, அந்த நினைப்பு மொத்தத்தையும் மாத்தி விடுறா தயாதேவி. அந்த ஒரே ஒரு க்ஷணம் அந்த பெருமாளுடைய சேவையை சேவிச்ச மாத்திரத்தினால இது குணவாகுராத்வம் அப்படின்னா அந்த வலையில நம்மளை விழ வச்சுடுறா. அடுத்தது எப்ப புக் பண்றது, மறுபடியும் எப்ப பெருமாளை சேவிக்கிறதுன்னு நினைக்க வச்சுடுறாரு. நீ அப்படிதான் பண்ணணும். எனக்கு வந்து நீ இந்த மாதிரியாக பண்ணி என்னுடைய உன்னுடைய திருவேங்கடமுடியானுடைய விளையாட்டாகிற ஒரு வியாஜம் விபாவிய விருஷசைலபதேஹே வியாஜம் விபாவிய, உனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக நினைச்சுக்கணும். இந்த வலையை வெறும போய் விரிக்க முடியுமான்னா, இந்த வலையை விரிக்கிறதுக்கு திருவேங்கடமுடியானுடைய விளையாட்டுன்றது இருக்க, விகாரம்ன்ற ஒரு விளையாட்டு இருக்கு. விகாரம்னு சொல்றது இங்க விளையாட்டு சொல்றது, விளையாட்டுன்ற ஒரு வியாஜத்தை வச்சு உன்னுடைய வலையை நீ விரிக்கணும். அந்த விரிச்சிண்டு அதுல விட்டு மீறி போகாதபடி ஒரு வலை விரிக்கணும். நான் அதுல மாட்டும்படியாக இருக்கணும். விஹாரம் ஸ்வாதீன சத்வ சரணி ஸ்வயம் அத்ர ஜந்தௌ, அத்ர ஜந்தௌ அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறேன். அதாவது பொருளுன்னு இல்லாத என்னை பொருளாக்குறது, தன்னை ஒரு பிராணின்னு ஆக்கிக்கிறேன். ஏதோ ஒரு ஜந்து, இது எது ஏதோ பெருசா வாஸ்தவனாகவும் இதுவாகவும்லாம் நான் நினைக்கல, தன்னை ஏதோ ஒரு பிராணியாக இருந்துட்டு இருக்கவன் நான். என்ன இடத்துல நீ அனுகிரகம் பண்ணணும் என்பதாக விக்ஷேபர்ஹசி, உன்னுடைய தய அது தானா வலைய வீசணும், அந்த வலைக்குள்ள நாம் விழணும், இது உன்னுடைய காரியம் என்பதாக சொல்லணும். அமுதன் சொன்னது இல்ல, பெருமாளும் தாயாரும் எழுத, பெருமாளும் தாயாரும் எழச்சு சில சமயத்துல தாயார் முன்ன எழுது, அதாவது கொஞ்சம் குறுகலா இருக்கிற இடத்துல சில இடங்கள்ல. ஆகையில தாயார் முன்ன எழுது, பெருமாள் பின்னாடி எழுது. சில திவ்ய தேசங்கள்ல பார்த்தோமா இந்த மாதிரி குறுகலான இடம் வந்ததுன்னாக்கா, காஞ்சிபுரத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்கா பெருமாள் முன்ன எழுது, பெருமாளுக்கு பின்னாடி தாயார் எழுது. இந்த ரெண்டுமே ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துல நடக்கிற நிகழ்ச்சியை தான் நமக்கு ஞாபகப்படுத்துறது. இப்ப அமுதந்தனதையே பார்ப்போம். பெருமாள் முன்ன எழுறே தான், பெருமாள் பின்னாடி எழுறே, தாயார் முன்ன எழுறே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெருமாள் முன்ன பெருமாள் எழுறதுக்கு காரணம் வந்து பெருமாள் இங்க அமுதனாக திருக்குடந்தையில் எழுந்துள்ள இருக்கிறதுக்கு காரணம், தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காண்பிச்சு
அந்த ஆச்சரியமான அந்த திவ்ய மூர்த்தியை எல்லாரும் சேவிச்சு, இப்படி அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானை சேவிச்சு தன்னுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிச்சுக்கணும், போக்கடிச்சு இவளுக்கு கிரமேண மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கணும்ன்றதுக்காக பெருமாள் நம்மளோட கூட நாம இருக்கிற இடத்துல இருந்திருக்கிற திருக்குடந்தையிலையும் திருவேங்கடத்திலையும் பெருமாள் அவதாரமாக அர்ச்சாமூர்த்தியாக அவதாரம் பண்ணிருக்கேன். அப்படி எழுந்துருளி இருக்கிற எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு ஒரு தடங்கலாக இருந்திருக்கிற எவ்வளவு பாப்பங்களோ அந்த பாப்பங்கள் தான் தடங்கலாக இருந்திருக்கு. அந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கணும். அந்த பாப்பங்களை போக்கடிச்சாதான் பெருமாளை சேவிக்க முடியும். அந்த பாப்பங்களை போக்கடிப்பதற்காக தாயார் முன்ன ஏழ்றேன். இது எப்படி இருந்திருக்குன்னா, ராமாயணத்துல ராமர் சொல்ற சீதா பிராட்டியின் இடத்துல, நான் காட்டுக்கு போறேன், நீ இங்க சௌக்கியமா இருந்தன்று, நீ அப்பா அம்மாவுக்கெல்லாம் சுஷ்ரூஷை பண்ணின்று, மாமனார் மாமியாருக்கெல்லாம் சுஷ்ரூஷை பண்ணின்றுன்ற, நானும் காட்டுக்கு வரேன்னு சீதா பிராட்டி சொல்ற, நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி முருகந்தியும் குசகந்த கானு அப்படின்னு, நீர் காட்டுல பின்னாடி நடந்து வரோம், நான் உமக்கு முன்னாடி போறேன், நானு வழியில் இருக்கிற கல்லு முள்ளெல்லாம் நன்னா பெருக்கி வச்சு செம்மையா அந்த நடக்கக்கூடிய இடத்த நல்லபடியா இருந்து நீர் நன்னா நடந்து போகும்படியாக நான் பண்றேன் நானு என்பதாக சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இங்க கோமலவல்லி தாயாரும் அந்த பகவத் அனுகிரகத்துக்கு தடங்கலாக இருந்திருக்கிற நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போக்கடிச்சு எல்லாம் பெருமாள் எதுக்காக எழுந்தருளி இருந்திருக்காரோ அந்த எழுந்தருளுகிற பாதையை செம்மையாக செம்மப்படுத்துவதற்காக முன்ன ஏழ்றா என்று சொல்ல முடியாது. இதுதான் இங்க தயாதேவியினுடைய காரியம். குணவா குராத்வம், வலை விரிக்கிறது பின்னாடி விரிக்க மாட்டா, முன்னதான் விரிப்பா. வேட்டையாடுறவன் அந்த முன்ன போற இடங்கள்ல தான் முன்ன விரிப்பான். ஆகையால பெருமாள் ஏழ்ற, பெருமாள் ஏழ்றதுக்கு முன்ன தயாதேவி, திருவேங்கடமுடியானுக்கு முன்ன தயாதேவி வலையா ஆகி அந்த வலையில மாட்டின்ண்டு அந்த பெருமாளை சேவிக்கும்படியாக பண்றான். பகவத் கட்டாட்சத்துக்கு பரிபூர்ணமாக பகவத் கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆகும்படியாக பண்றாளாம் தயாதேவி. பெருமாள் முன்ன ஏழ்றே, தாயார் பின்னாடி ஏழ்றே, அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன, அக்ரத பிரயோ ராம சீதா மத்திய சுமத்தியமா லக்ஷ்மணஸ்து, இது பண்றேன்னா அது மூணு பேரோட லக்ஷ்மணனோடையும் சேர்த்துன்னு போற, இது பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அந்த இடத்துல சொல்றதாக அர்த்தம். பெருமாள் முன்ன ஏழ்றேர், பெருமாளுக்கு அப்புறமா அது அகார வாச்சனாக இருந்துள்ள இருக்கிற எம்பெருமான் முன்ன ஏழ்றேர், அடுத்ததாக இருந்திருக்கிற அந்த உக்கார வாச்சியாக இருந்திருக்கிற பிராட்டி ஏழ்ற, ஜீவனை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற லக்ஷ்மணர், பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகின்னு அவ ரெண்டு பேர் பின்னாடி போறார் என்பதாக சொல்லுகின்ற, அவர்களுக்கே நாம் எல்லோரும் அடிமை என்பதை புலப்படுத்துவதாக அது அமைந்திருக்கு. இது இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. இது பெரியவாளுடைய அனுபவம் ஒவ்வொரு திவ்ய தேசத்துல ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி நமக்கும் இப்ப ஏற்பட்ட ஒரு எம்பெருமானுடைய தயை தோற்றம் பண்ணும்படியான ஒரு ரீதி, தயாதேவியும் நமக்காக தன்னுடைய வலையை பெருசா விரிச்சிருக்கா, நாம் அதுலேருந்து மாட்டிக்காது மாட்டிக்காது ஓடி போகக்கூடாது, அதில் மாட்டிண்டு பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் என்பதான் சொல்லுகிறார். விக்ஷேபமருக சிதையே விபலாயிதே பி யாஜம் விபாவ்ய விருஷசைல பதேரு விஹாரம் ஸ்வாதீன சத்வசரணி ஸ்வயமத்ர ஜந்தௌ திரகீகசி திருடதர குணவஹ குராத்வம். இந்த சமயத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லி விஞ்ஞாபனம் பண்ணிருக்கிறேன். ஏகாதசி இன்னைக்கு அப்படியே நாவல் பக்கம் போயிருந்தேன். நாவல் பக்கம் போயிருக்கு, ஒரு சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அவர் பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை. அவர் வந்து நல்ல லட்சணமா இருந்த, இந்த ஊர்ல பெருமாளை சேவிச்சுட்டு போனோம்னு வந்திருக்கேன் அப்படின்னு. ஒரு மூணு மணி மூணே முக்கால் இருக்கும். அப்போ சொன்ன பெருமாளை சேவிச்ச சேவிச்சு, அதுக்கு முன்ன அப்படி என் திருத்தோப்பனார் சுவாமியும் எழுந்து சுவாமியும் சேவிக்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமியும் சேவிச்சேன். இப்போ அடியனை பார்த்து நான் இந்த மாதிரி வலை பெற்றாமன்னு சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே, தேவர் தான் வலை பெற்றாமாச்சார தயாசத்துக்கு உபன்யாசம் கேட்டுருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னேன். என்னதோட நான் இதுக்காக எனக்காக நான் சொல்லலை, ஆனால் அவர் நடந்துருந்தது, அந்த பசங்க நடந்துருந்தது, அவன் மாமி நடந்தது எல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சது, அவளும் அமெரிக்காவில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அங்கே பார்த்தோம்னா அவர் கனத்தை சொல்லி சுவாமிக்கு ஏதோ ஒரு பழங்கள் ஏதோ சம்பாவனை பண்ணி சுவாமியை சேவிக்க செய்யும்,
வேத மந்திரத்தை சொல்லி சம்பாவனை பண்ணதோடு மட்டும் இல்லை இது பண்ணார். அப்போ அந்த மாமி பிரார்த்திச்சின்றது இந்த குழந்தைகளுக்கு சத்புத்தி ஏற்படணும், நல்ல காரியங்களில் புத்தி ஏற்படணும், நல்ல விஷயத்தில் பிரவருத்தி ஏற்படணும், இதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு அவர் பிரார்த்தனை பண்ணியிருந்தான். அது கேட்கச்சே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கோவிலில் போய் பெருமாள் சன்னதியில் சேவிக்கச்சே இது தயாசத்துக்கிட்ட சொல்லி ஒவ்வொரு சன்னதியிலையும் சோத்திர பாடங்கள்லாம் சொல்லி எங்கேயோ அமெரிக்காவில் இருந்துட்டுருக்கிறவா இவ்வளவு சத்விஷயங்களை தெரிஞ்சுட்டுருக்கான்னு என்னையே ஒரு எனக்கே ஒரு மலைப்பு ஏற்படுத்தும்படியாக அவ்வளவு இதுவாக பண்ணியிருக்கான். அதை நான் நினச்சிட்டேன் நான், இது திராட்சியசி திருடத்தரா குண வாகுராத்வம்னு இருக்க அந்த தயாதேவியினுடைய வலை, அது திருவேங்கடமுடைய அண்ணனுடைய வல தயதானே இது. அது திருமலையில் மாத்திரம் இல்லை, இது லோகம் மொத்தம் மூணு லோகத்துலேயும் பிரசரிக்கிறது. அந்த வலையில் மாட்டிக்காத போயின்ட்டுருக்காது நிறைய பேர் மாட்டிக்கும்படியாக அவர் பண்ணியிருக்க, இவாடையெல்லாம் பிடிச்சி இழுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு தோன்றது. பேர்பட்ட ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஏகோவா தியாத்வான்னு நாம் ஏதோ பண்ணுறோம், இதுக்கு எத்தனை பேர் கேட்குறாளோ எத்தனை பண்ணுறாளோ தெரியலையே, இதுக்கு ஏதோ தரணும் என்னமோ தெரியலையே, ரகுநாதாச்சாரியுடைய சிரமம் எவ்வளோ தூரம் இருக்கோ என்னமோ தெரியலையே அப்படின்னு நான் சில சமயத்தில் நான் நினச்சிருவேன். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறேன்னு சொல்லி சொன்னால் கூட அவளுக்காக நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம்னு தோன்றது. இதில் இவர் பண்ணுற ரகுநாதாச்சார் பண்ணுற காரியங்களும் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணுற காரியங்களும் ஒத்தமொத்தமான காரியம்னு எனக்கு அப்போ தான் அதாவது நிச்சயம் ஏற்பட்டது, சந்தோஷமாகவும் இருந்துருக்கு. இந்த கைங்கரியங்களை நாம் எல்லாரும் இதை அனுஷ்டிக்கும்படியாக அந்த தயாதேவி அனுகிரகம் பண்ணணும். அந்த தயாதேவியினுடைய வலையில் நாம் எல்லாரும் விழும்படியாக அவளுடைய அனுகிரகத்துக்கு அந்த வலையில் வந்தோம்னாக்கா அவருடைய திருவேங்கடமுடியானுக்கு பிரீத்தி மாத்திரம், நம்மளை அழிக்கிறதுக்காக போட்ட வலை இல்லை, நம்மளை ரட்சணம் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சத்துக்காக ஏற்பட்ட வலை, அந்த வலையில் ஏற்பட்டு நாம்ளும் ஏற்பட்டு மாட்டின்ட்டு அந்த திருவேங்கடமுடியானுக்கும் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியாளுக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான அனுகிரகத்தை தயாதேவியும் திருவேங்கடமுடியானும் நமக்கு பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.